என்னடா மெட்ராஸ்ல வந்து ஏதோ பெரிய வேலை பாக்குறேன்னு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்க. ஓ அத சொல்றியா? உங்க அப்பனுக்கு பயந்தா ஊரை விட்டு ஓடியாந்தேன். வர்றதுக்கு முன்னால எங்க அப்பன் இங்க கலெக்டர் ஆபீஸ்ல உனக்கு வேலை இருக்குன்னாரு. வந்து பார்த்தா தான் தெரியுது எங்க அப்பன் எவ்வளவு பெரிய டாவுன்னு. இது பாரு, ஃப்ளைட்டை ஓட்டணும் பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இங்க வந்தவன ஆட்டோ கையில கொடுத்தாங்க. ஆட்டோன்னா என்ன கேவலமா? ஆட்டோ வச்சு இந்த ஊர்ல லட்சக்கணக்கான குடும்பம் புடச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த பையனை வேற தேடணுமே. சரி, அதுக்கு துட்டி யார் தருது? ஆ புரியுதுல்ல, இதுக்கு தான் இடக்க மடக்கா கேள்வி கேட்காதுங்கிறது. ஏறி உட்காரு. இறங்கப்பா, இதான் நம்ம அரமணை. அண்ணே வாங்கண்ணே. என்னப்பா? நான் சொன்னேன்ல, இவன் என் ஃப்ரெண்டு, இது அந்த பொண்ணு விஜி. டேய் ஹவுஸ் ஓனர்ரா. வாங்க தம்பி, நடந்த விஷயத்தை பூரா தம்பி தெளிவாக சொல்லிட்டாரு. நீங்கள் தாராளமாக தங்கலாம். உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்கிறேன். என்னப்பா பார்த்து நிற்கிற? உள்ளே கூட்டு போப்பா. வாங்கம்மா, போங்க, உள்ளே போங்க. சார் ரொம்ப நன்றி சார். என்ன தம்பி இதுக்கு போய் எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்குருவார். நீங்கள் உள்ளே போங்க, போங்க. உங்களை பத்தி எல்லாம் அப்பா என்கிட்ட சொன்னாரு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நான் ரெடி, நீங்க ரெடியா? டேய் வெற்றி, இதான் ஹவுஸ் ஓனரோட பொண்ணு. பாத்து பக்கமா நடந்துக்க. வணக்கம். நான் கேட்டதுக்கு நீங்க என்ன பதிலே சொல்லலையே. அண்ணன் சொல்லுவாரு. சொல்றா அம்மா, இப்பதானே தம்பி வந்திருக்காரு. இன்னும் ஒரு வாரத்துல உனக்கு பதில் சொல்லிடுவாரு. என்ன போத்தா, போய் வேலையை பாரு. என்னிடம் பணம் இல்லை, நான் முற்றும் துறந்தவன். எங்க திறந்திருக்கு? எல்லாம் மூடிதானே இருக்கு. வாடகை குடியா என்னமா பசிக்கிட்டு இருக்க? பசிக்கிறியா? காசு குடியா? உனக்கு பசிதானே, கொஞ்சம் பொறு. அப்பனே, இதை புசித்து உன் பசியை போக்கிக்கொள். யோ என்ன நக்கலா, இதுக்கு பதிலா காசு வரவையா? முதல்ல எந்த சாமியாராலும் துட்டு வரவழைக்க முடியாது. வேண்டுமானால் வேண்டும் வரத்தை கேட்டு பெற்றுக்கொள். ஆஹா, காலங்காத்தாலேயே ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா. இவன் ஒரிஜினல் சாமியாரா இல்ல டுபாக்குரா? நான் ஒரிஜினலா இல்லை டுபாக்குரா என்று தானே யோசிக்கிறாய்? சாமி, நான் நினைச்சது எப்படி சாமி கேட்டா சொல்றீங்க? யார் எதை நினைத்தாலும் அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எமக்குண்டு. அப்ப இத குடுங்க, வைத்துக்கொள். இது இல்லையா, நீ யார் எதை நினைச்சாலும் சொல்லிரு. அந்த வரத்தை குடு. ஐயோ, அதனால உனக்கு பல சிக்கல்கள் வருமே. அப்ப ஒய்யால வாடகை குடு. சிக்கல் வேணா வைக்கல வேணா. யாயா? இல்லை இல்லை, சாதாரண சிக்கல்கள் தான் வரும், அதுவும் தீர்ந்து விடும். அந்த வரத்தையும் தந்தோம், இந்த பிஸ்கட்டையும் தந்தோம். என்ன தோம் தோம் கிளம்பிட்டா? யோ யோ நில்லியா, யோ போயிட்டானே. சரி, இந்த ஆள் கொடுத்த வரத்தை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி செக் பண்ணுறது? இந்த நாயும் ஒரு உசுறு தானே. இது என்ன நினைக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டா? நாய, நீ நாசமா. பிஸ்கட் எல்லாம் நாங்க சாப்பிட்றதுடா. நீங்க தான் சோறு சாப்பிட்றீங்கல்ல. ரெண்டு பிஸ்கட் போடுறானா பார், இவனே தின்றான். பாரதேசி நாய, இவெல்லாம் ஒரு மனுஷன். நாய் நம்மளை ரொம்ப கேவலமான நினைக்குது. சச்சே, சாமியார் சொன்ன மாதிரி ரொம்ப சிக்கலா இருக்குமோ? இருந்தாலும் இந்த மேட்டர் படப்படாது. இந்த பிஸ்கட்டை நீயே சாப்பிடு. காதல் பிசாசு ஏதோ சௌக்கியம் பரவாயில்ல. இவ்வளவு பெரிய வண்டி என்னடா பண்ணிட்டு இருக்க? மேலகளை விழுந்து சாக போற. இதை விட பெரிய வண்டியெல்லாம் ஓட்டிருக்கேன். ஆமா, என்ன அந்த பக்கம்? என்ன இந்த பக்கமா? அரங்க பல்லுலாம் சதறிப்போம். என் பொண்டாட்டி உன் வீட்டுல தான் படுத்துட்டு போயிருக்கேன். ஐயோ, மறந்தே போயிட்டேனே. மறந்துட்டியா? அஞ்சம்மா, உன்னை பார்த்து எவ்வளவு நாளா இருந்தி? எப்படிமா இருக்க? தோ கையடியா, ஏதோ காலைல வந்து லவ் பண்ணியேன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. மெட்ராஸ்ல வந்து ஒரு வீடு எடுத்து தங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல கொண்டு வந்து தங்க வச்சிருக்கே. இந்த ஜந்தெல்லாம் உனக்கு ஃப்ரெண்டா? என்னையா இது? கோச்சிக்கலாமா, சின்ன பிள்ளைல இருந்து என் கூட படிச்சவன். வெற்றி வேலைக்கு அப்புறம் இவன் தான் இந்த ஊர்ல எனக்கு ஃப்ரெண்டு. இந்த பாரு, இப்ப வீடெல்லாம் பார்த்தாச்சு. அதுல வெற்றி வேலையும் விஜயம் கொண்டாந்து வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் அவன் போனவன்ன அதே வீட்டுல உன்னை கொண்டு போய் குடும்பம் நடத்துறண்டி. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாருமா? ஆமா, வந்ததுல இருந்து வளவளம் பேசிக்கிட்டு இருக்கே. உன் புருஷன ஒரு வார்த்தை, காபி சாப்பிடுறீங்களா மோர் சாப்பிடுறீங்களா கேக்குறாடி. நீ கேக்குற கேக்கே அது ஒண்ணுதான் குறைச்சல். அது சின்ன பிள்ளை, அப்படிதான் பேசும். நீ ஒண்ணும் கவலைப்படாத, உன் பொண்டாட்டிய நான் பத்திரமா பாத்துக்கிறேன். ஆஹா, இவன் தாயா உண்மையான நண்பே. ஆமா, இவன் மனசுல என்ன நினைக்கிறான்னு பாப்பா. கடவுளே, அவளை உன் கூட்டிட்டு போக கூடாது. இந்த மூஞ்சிக்கு இப்படி ஒரு அழகான பொண்டாட்டியா? இவளை எப்படியாவது நம்ம செட்டப் பண்ணிட வேண்டியதுதான். அட பாவி, உன்னை நண்பேன்னு சொன்னதுக்கு என் புத்திய பழைய செருப்புல அடிக்கணும்டா. ஒரு மீட்டு தோடு, ரெண்டு மணி ரத்தம், ரெண்டு சொட்டை எலும்பு வச்சுக்கிட்டு
உனக்கு இந்த நினைப்பாடா கேக்குது? உன்னைய வேலையை முடிச்சுட்டு வந்து வச்சுக்கண்டா துரோகி. கொஞ்சம் தள்ளிக்க. ஐயோ அம்மா, இந்தாங்க. அம்மா, நம்ம பொண்டாட்டி என்ன நினைப்பா? போயும் போய் இந்தால போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன. நான் என்ன அஜித் விஜய்னு ஆசைப்பட்டேன். பார்க்க கொஞ்சம் சுமாரா இருந்திருக்க கூடாது. எல்லாம் என் தலையெழுத்து. அடி பாவி, இப்படித்தான் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கியாடி. விட்டா பத்து வருஷம் ஆனாலும் நம்மளை கூப்பிட மாட்டான். இவளை சீக்கிரம் கூட்டி போய் நாலஞ்சு பிள்ளைகளை பத்தி அனுப்பிட வேண்டியதான். என்னங்க இது கீழே போட்டீங்க? செழிப்பாயிருச்சு, நான் வர்றேன். என்னங்க, சீக்கிரமா வந்துடுங்க. நான் உங்களை நினைச்சு அப்படியே உருகிட்டே இருப்பேன். உங்களை பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்க. தெரியுமடி, யார நினைச்சு உருகிட்டு இருக்கேன்னு. தெரிஞ்சா சரி. என்னங்க, வரும்போது மறக்காம விஜய் படத்துக்கு ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க. விஜய் படத்து? டேய், ஃப்ரெண்டுன்னு உன்னை நம்பி என் பொண்டாட்டியை விட்டுட்டு போறேன். அவன் மேல உன் நிழல் பட்டுச்சுன்னு வச்சுக்க. மண்டைய தனியா கிள்ளி எரிஞ்சு பிடி தெரிஞ்சுக்க. ஜாக்கிரத, நல்லா 1.5 கிராம் வந்துட்டு நினப்பு. என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும். ஓகே, எனக்கு தெரியும். அதுவும் எனக்கு தெரியும். அது மட்டுமா, பணம் தராதனால ஒரு நாள் ராத்திரி பூரா விடிய விடிய வச்சு என் சட்டையை பிடிச்சி என் வாயிலேயே நங்கு நங்கு பல்லப்புறம் உடப்பங்கிறாயா? அதுக்கப்புறம் என் செருப்பையே கலட்டி என் வாயிலேயே பலார் பலார் செருப்பால அடிப்பேங்கிறாரியா? பலார்னு அடிச்சியே வாய திறந்து ஏதாச்சும் பேசியிருப்பனா? சொல்லு என் தெய்வமே சொல்லு. இந்த தெருவூரா ஓட விட்டு அடிச்சேன்னு இந்த ஏரியாவுக்குள்ளேயே வரக்கூடாதுங்கிறாரு. ஏதாச்சும் பேசியிருப்பனா? பேசியிருப்பனான். இன்னொரு தடவை இந்த நாய தேடி இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம்னு தெய்வமே, உனக்கு அசிங்கம். வாடா நாயே அப்படின்னு சொன்னா நாய் மாதிரி வாழாட்டிக்கிட்டு அங்க வந்துருவன. தெரியுதா? நாலு நாள்ல உன் பணம் வந்துடும் தெய்வமே, என் கடவுள. நாலு நாள்ல பணம் வந்துடும். போனே போனே போ. என்ன சவுண்ட் விடுற பாரு, நாலு நாள் பணம் வரல உன்னை உயிரோட விட மாட்டேன். தீமா வந்துருந்தேன். வாங்கடா. எப்படியே இன்னைக்கு கையால் ஆக்சலை காட்டி நம்ம பசங்களை போறோம். காசுக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. என்னத்த, கையில் இருக்க காசெல்லாம் பறி கொடுத்துட்டு வெறும் 200 ரூபாயோட வறுத்து கிடக்குறேன். இது சரிப்பட்டு வராது. இருங்கடாதே, ஊருக்கு போய் இருக்கிற மாடுகண்டையெல்லாம் விற்று இங்க வந்து சொந்தமா தொழில் பண்ணி நான் கொடி கட்டி பறக்கல. என்ன தொழில் பண்ணாலும் பாஸ்போர்ட் வேணும்பா. யாரு உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உங்க நாட்டுல இருந்து எங்க நாட்டுக்கு வந்து பாஸ்போர்ட் இல்லாம படுத்து கிடப்பேன்? வறுத்து கிடக்குறா எப்படி பாஸ்போர்ட் எடுத்துக்க முடியும்? நேற்று எங்க படுத்திருந்தேன்? நேற்று வடபழனி. வடபழனியா? அப்ப வடபழனி பாஸ்போர்ட் எடு. நாட்டுக்குள்ள இருக்க வீட்டையும் பிரிச்சு வீட்டுக்குள்ள இருக்க குடும்பத்தையும் பிரிச்சிருவாங்க. கடைசியில எம்ஜிஆர் சமாதியை பாக்கிட்டாங்க. அழகுறா லட்சமா அழகு விடுறா
பன்னி மேய்கிற பொண்ணு போயிட்டு போற லண்டன் ரேஸ் கோர்ஸ்ல குதிரை மேய்கிற ஒரு விலகா இருக்கானா அவன் பொண்ணு ரொம்ப லட்சணமா இருப்பாள் அவளை பேசி முடிச்சிருவான் பெத்த அப்பையும் கூட பார்க்க மாட்டேன் எப்ப பார்த்தாலும் மேய்கிற குடும்பத்துல பொண்ணு பாக்குறாரு ஜாதகத்துல அப்படி இருக்கு போல இருக்கு அந்த பொண்ணு வேணாம் அது சொன்ன கேளுற டேய் அப்பனும் மகனும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு ராமனைனா ஆ ஏய் அப்பா அங்க பாரு அவளோட ஆளுங்க டேய் இதெல்லாம் தடியோட வரானுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது தப்பு தானே பண்ணிட்டியா ஐயோ நான் ஒரு தப்பு பண்ணலப்பா அவளை பார்த்து நான் ஆசைப்பட்ட பத்தியா அதான் நான் பண்ண தப்பு என்ன ஆளு டேய் டேய் போறேன் தடி விட்டு போறேன் ஆ நயோ மாப்புள ஓடுறமைனா பாத்துக்கிட்டு இருக்கறியா போய் புரியாத டேய் வாடா டேய் இரு வந்து கவனிச்சுக்கறேன் டேய் யோ யார் இருக்கீங்களா என்ன பார்த்தா யாருன்னு கேக்குறேன் நான் தான் அவன் சம்பந்தி சேய் யோ இதுக்கு நீ லுங்கி கட்டாம விட்டுறலாம் அவுத்ரியா சேய் யோ என்னயா ஸ்லம்மே கோஸ்டா வந்திருக்கீங்க என்ன விஷயம் பேரா பண்றதா தொலைச்சு போடு போக யாரையா வெள்ள போசுன டேய் டேய் இறா பேசி தீத்துக்கலாம் சாமான் செட்லாம் உள்ள வைடா என்னயா என்ன என்ன என்னயா பேசிக்கலாம் என்னடா ஏயா உன் பையன் என் பொண்ணோட பழகிட்டு ஏமாத்திட்டா விட்டுருவாமா கல்யாணம் பண்ணி வைக்க தான் வந்திருக்கோம் ஆய மூடியா உன் பொண்ணு தான் என் பையனை ஃபாரினர்னு சொல்லி ஏமாத்திருக்கா ரெண்டுக்கு டேலி ஆயிருச்சு பத்தாயிரமா பதினஞ்சாயிரமா தர வாங்கிட்டு ஹாப்பியா போங்கயா பெரிய பெரிய ஆளுகள் நிக்கிறீங்க காப்ளஸ் ஸ்கூல்ல 8 ஆம் கிளாஸ் படிப்பான் போறதுக்கு அவளோட அடிக்கிறீங்க இப்ப பெரிய ஆள் அடிக்கணுமா இல்ல பெரிய ஆள் அடிக்கணுமா சொல்லியா சொல்லியா அப்பா முதுகுடா டேய் டேய் மாப்ள வந்தாச்சு பாப்பா கூப்பிடுங்கடா கூப்பிடுங்கடா சீக்கிரம் மாப்ள வந்தாச்சு டேய் ஏன்டா 10 நாளா என் பொண்ண வந்து பார்க்கல அவள உனக்கு பிடிக்கலையா சும்மா இருக்க பிடிக்கிறங்கற கண்டி எல்லாம் இல்ல என்ன ஏன் அப்படி ஏமாத்துனா எதுக்காக எல்லாம் காசுக்காக தானே டேய் உன் பணத்தை கொண்டு போய் உடம்பல போடுறா என் பையன் வந்து சொன்னான் உங்க அப்பா உனக்கு ஃபாரின் பொண்ணா பாக்குறதா அதனால தான்டா ஏன் பொண்ண ஃபாரின் கரியா நடிக்க வச்சேன் உனக்கு கல்யாணம் ஆகணும்ங்கிறதுக்காக டா சும்மா இந்த கிட்ட என்ன வேணா பேசி புரிய மாலியா மாலி வாங்க மச்சான் புரிய சொக்காயா புரிய நைனா புரிய தாலியா மாலி வாங்க புரிய கட்டியா என் கைதுல தாலில சிக்கிடுங்கற பார்த்து தாலி கட்டி போட்டு இருக்கேன் இந்த சந்தர்ப்பத்தை விட வர சந்தர்ப்பம் கிடைக்குமா இல்ல இந்த மாதிரி சக பார்த்தா வேற பொண்ணு உன்னால பாத்து கட்டி வைக்க முடியுமா சரியா வராதுடா கோபத்துல பண்ணி மேய்க்கு விட்டு வாழுறா டேய் ஏதோ ஃபர்ஸ்ட் டே எல்லாம் பழைய பேரு விடு டேய் யா உயிரே போனா உன்ன தாலி கட்ட விட மாட்டேன் அப்ப உயிரை எடுத்துறங்கடா ஏதா இருந்தாலும் தாலிய கட்டலோட பண்ணி தொலைங்கடா இல்லனா கல்யாணம் நின்னு போவோம் இல்ல யோ துட்டு வாங்கல அடிய மாத்த அடிய அடி அடி பெரிய இல்லையோ ஏன் பொண்ண கண் கலங்காம வச்சு காப்பாத்தணும் இதே மாதிரி 7 மாசத்துல ஏன் பொண்ண நீங்க ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் ஓகே மாமு தயாரா இருங்க வாங்கடா போலாம் வாங்கடா வாங்கடா இன்னது சென்ட் சும்மா மாறுதே இந்த மாதிரி சென்ட் நான் ஃபாரின்ல வாங்களே அப்பா அப்பா ஓ பண்ணிடா பண்ணி ஐயோ பண்ணி குட்டி ஆ படியெல்லாம் பண்ணி ஏய் ரெட் பிரேக் பண்ணாகட்டி என்ன செக்யூரிட்டி வச்சிருக்க வாசல்ல ஏசி ரூமுக்குள்ள பண்ணி குட்டி ஓடுறியா இங்க பாருங்க மாப்ள ஆ சென்டர் ஹால்ல ஒரு பண்ணி பண்ணைய நடக்குது இதெல்லாம் யாரு ஹே யாரு இது என்ன காப்பாத்துறதுக்கு அன்னைக்கு மாடர்ன் Dress போட்டு வந்து நின்னப்பவே ஒரு கெட்ட வாரம் அடிச்சதியா இல்ல ஆனா நீ பக்கத்துல இருந்ததனால உன் பாடியில இருந்து அந்த ஸ்மெல் வந்ததுன்னு தப்பு கணக்கு போட்டையா நடு மாவுல அதுதான் போயிருச்சுல அதுக்கு போலாம்யா ஆனா அந்த பேட் ஸ்மெல் போகுத பாத்தியா பேட் ஸ்மெல் போகுதா முதல்ல A1 ஃபினாயில் போட்டு கிரவுண்ட வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீ வந்து ஃபேஸ் பண்ணு கைய ஓடியா ஏய் பண்ணி இருக்கா இல்லையா செக் பண்ணு எவன் இதுக்கு அந்த பண்ணிகளே பட்டர் சே
குழந்தைங்களா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க இடிச்சுக்காம ரோட்ல எல்லாம் பண்ணி வச்சுக்கறாளே கர்ம கர்மம் ஏய் பாத்து பாங்க குளில குளில ஊத்துறாதீங்க ஆரியா 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 என்னைய மோசம் பண்ணிட்டு இப்ப என்ன வேசக்காரங்க இப்பதான் தெரியுது உன் சுய ஒரு ஒண்ணு இத பாருங்க பழசு எல்லாம் எதுக்கு கிண்டி கலறிட்டு நடந்தது என்னமோ நடந்து போச்சு அதுக்காக தாலியும் கட்டியாச்சு இப்ப நம்ம ரெண்டு பேரும் புருஷ முண்டாட்டி வாங்க போலாம் உன் வீட்டுக்கு நான் வர மாட்டேன் என் வீடு என்ன உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா உங்க கதையை எடுத்து விட்டா நாரி போயிடு நாரியா என்ன எங்கத சொல்லி தாண்டி பொண்ணு இருந்தா சொல்லுங்க பொண்ணு இருந்தா சொல்லுங்க தெரு தெருவா தாலியும் கைம அலைஞ்சது கக்கூஸ்காரி காரி துப்புனது வேலைக்காரி கிட்ட விளக்குமா தட்டி வாங்கினது பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டா சுத்தினது இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சீங்களா சரி ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க என் புருஷன் என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்க உங்களை நான் ரொம்ப கேவலமா பேசக்கூடாது இத பாருங்க ஏற்கனவே என்கிட்ட பத்து பண்ணி இருக்கு இல்ல நம்ம கிட்ட பத்து பண்ணிங்க இருக்கு எங்க அப்பா இன்னும் ஒரு பத்து பண்ணி தரேன்னு சொல்லிருக்காங்க மொத்தம் இருபது பண்ணிங்க இத வச்சு உங்களை நான் காலம்பூரா கண்கலங்காம காப்பாத்துறேங்க வாங்க ராசா என்ன ₹70 ஒரு முழு பண்ணினுடைய எடை கிட்டத்தட்ட 200 கிலோ 200 × 70 ₹14,000 ஒரு பண்ணிக்கே 14,000 ஒரு பண்ணி பண்ண வச்சேன் வச்சுக்கோ உனக்கு எவ்வளவு காசு கிடைக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு என்னங்க இப்பதான் நீங்க என் புருஷன் சரி சரி இதெல்லாம் உள்ள போய் வச்சுக்கலாம் வாங்க வாங்க வாங்க